வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷனை டிஆர்பி கடந்த 27/11/2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கடந்த 8/12/2022 13/12/2021 வரை நடைபெற்றது. ஸோ இதுக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 8/3/2022 டிஆர்பி அவங்களுடைய வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிவி வெரிஃபிகேஷனுக்காக சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை தேர்வர்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 11/3/2022 1/4/2022 வரைக்கும் டிஆர்பி அவங்க வெப்சைட்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதுல நிறைய தேர்வுகள் அவங்களுக்கான அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி சிவி லிஸ்ட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. டோட்டலா 15 சப்ஜெக்டுக்கும் 1:2 அப்படிங்கிற அந்த ரேஷியோல அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா டிஆர்பி கடந்த 12/7/2022 ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 16/7/2022 சிவி வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய தேர்வுகளுக்கு இந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா மீதி சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் என்னைக்கு சிவி வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது தொடர்பாக டிஆர்பி இன்று 13/7/2022 ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிரஸ் ரிலீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே 16/7/2022 தான் சிவி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 சிவி வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 17/7/2022. இதை தவிர்த்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 18/7/2022 சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லா கேண்டிடேட்டுக்கும் அவங்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்ல 15/7/2022 மற்றும் 16/7/2022 நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவி வெரிஃபிகேஷனுக்கான அந்த அழைப்பு கடிதமும் சரி, ஆளறி சான்றிதழும் சரி, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை தவிர எந்த விதத்திலும் தேர்வர்களுக்கு அந்த அழைப்பு கடிதம் அனுப்பப்படாது அப்படிங்கிற மாதிரியும் டிஆர்பி அந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான குறுஞ்செய்தியும் சரி, மின்னஞ்சலும், அதாவது மெசேஜ் அண்ட் இமெயில் பாத்தீங்க அப்படின்னா பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அழைப்பு கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்லி வெப்சைட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், வேற எதுலையுமே அழைப்பு கடிதம் அனுப்பப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பி ரெலவெண்டான எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணப்படும் மற்றும் பிரஸ் நியூஸ் கொடுப்போம். ஸோ இது ரெண்டையுமே கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியிலும் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரெலவெண்டான எல்லா விஷயத்திலுமே உடனுக்குடன் உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கும். அதனால நம்மளுடைய சேனல்ஸ்லையும் இது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.